கைஸ் வெல்கம் டு டிடிஎஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பின்இன்ட்ரெஸ்ட்லேருந்து எப்படி ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு சர்ச் பட்டனில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆசஸ்திக் வீடியோ அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். நான் லிரிக்ஸ் போடுறதுக்குலாம் இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டு சர்ச் பண்ணுவேன். நீங்கள் அசிஸ்திக் ஃபோட்டோன்னு சர்ச் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் வரும். அப்புறம் வந்து நைட் அசிஸ்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் தீமில் வரும். ஸ்கைன்னு போட்டிங்கன்னா ஸ்கை தீமில் வரும். இப்போ வந்து நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே வந்துட்டு மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டில் அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா லிங்க் காப்பி ஆகிடும். திரும்ப வெளியே போயிட்டு பின்டர் டவுன்லோடர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது டவுன்லோட் பண்ணாமலே எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டவுன்லோட் அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் வீடியோன்னு கொடுங்க, அப்போ தான் டவுன்லோட் ஆகும். இது இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து பின்இன்ட்ரெஸ் வீடியோ டவுன்லோடர் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இல்லை பின்இன்ட்ரெஸ் டவுன்லோட் வீடியோ அந்த மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வர லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்துட்டு பின்இன்ட்ரெஸ்டில் ஒரு லிங்க் காப்பி பண்ணோம்ல, அந்த லிங்க்கை எடுத்து இந்த இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கீழே உள்ள டவுன்லோட் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வந்துட்டு லோடிங் ஆகிட்டே இருக்கும். அது எனக்கு அப்படி தான் ஆச்சு, கொஞ்சம் கட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இப்போ டவுன்லோடை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் வீடியோ இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்துடும். திரும்ப அந்த வீடியோ கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ எங்கே பார்க்குறதுனா, கேலரியில் போயிட்டு பின்டர் டவுன்லோடர் அப்படின்னா நம்ம பின்டர் டவுன்லோட் ஆப்பில் வந்துட்டு பண்ணோம்ல, டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த வீடியோ தான் இதில் இருக்கும். கூகுளில் வந்துட்டு வெறும் டவுன்லோட தான் இருக்கும் கேலரியில். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் வந்தால் நான் அடுத்ததான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பை பை.